இந்த வீடியோவில் ஜென்ரல் தமிழ் டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஷார்ட்கட் வர பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுத தொடங்கினார்னா வால்ட் விட்மேன். சரிங்களா, இது டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டின், சொன்னாலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கேட்பாங்க, கேட்குறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ப்ரீவியஸ் இயர்லேயும் கேட்ட கொஸ்டின், பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுத தொடங்கினோன்னா வால்ட் விட்மேனை பார்த்து அவர் வசன கவிதையெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டார் பாரதியார். இந்த ஷார்ட்கட்டில் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போது ஒரு வசனம் நல்லா இருக்குன்னா நம்ம எங்கே எழுதலாம்னு நினைப்போம், வால் செவுத்தில் தானே. சரிங்களா, ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட். இதை விட நல்ல ஷார்ட்கட் தெரிஞ்சால் நீங்கள் பார்த்துக்கோங்க, எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் இதுதான். வசனம்லாம் வந்து நல்லா இருந்தால் வாலில் தான் எழுதி வைக்கணும்னு நினைப்பாங்க. செவுத்தில், செவுத்தில், செவருக்கு இங்கிலீஷில் வந்து வால், வாலில் வந்து எழுதி வைக்கணும்னு நினைப்பாங்க. சரிங்களா, வசனம்லாம் ரொம்ப விட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, காமெடியாக இருக்குது. நீ இந்த படம் செம விட்டாக இருக்குடா, செம காமெடியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்களே, விட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அப்போல்லாம் வந்து காமெடி வந்து விட்டுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த வசனம் வந்து ரொம்ப விட்டாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஃபார் ஷார்ட்கட் வசன கவிதை யாரை பார்த்தோன்னா வால்ட் விட்மேன், அவரை பார்த்து பாரதியார் எழுத ஆரம்பிச்சிட்டார். சரிங்களா, அவரோட சாயல் தான். வசனம்லாம் வந்து வசனம்லாம் வந்து வாலில் எழுதி வைக்கலாம். அப்படி வசனம்லாம் வந்து ரொம்ப விட்டாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் குவாட்டி என்பிசி ஜாப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஸ்க்ரால் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்களே, அதுவே பெரிய விஷயங்க. தேங்க்யூ. இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.